தலைப்புச் செய்திகள். 16வது கிழக்காசிய உச்சி மாநாடு இன்று காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தில்லி மற்றும் சென்னையில் 100 படுக்கை வசதிகளுடன் கூடிய நடமாடும் மருத்துவமனைகள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம் 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. இல்லம் தேடி கல்வி திட்டம் மரக்காணத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.